வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய் வளரட்டும். மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தறியிலே உய்யமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குகணும் உள்ள நல்லாம் ஒன்று பட வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து என்னையும் ஓர் சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள், மன அமைதியே பெரிய சொத்து. தினசரி கடமைகள் செய்யும்போது பல அன்பர்களோட தொடர்புகளில் நேரிடுது. பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாத சிலரது பேச்சுக்களினால் அமைதி இழக்கின்ற சூழ்நிலை ஏற்படுவதை காண்கிறோம். அந்த நேரங்களிலெல்லாம் சிறிது நேரம் நாம் அமைதியாக சிந்தித்து பார்த்தால் இந்த குழப்பம் நமது அறியாமையின் காரணமாகவேதான் வந்துள்ளது என்பதை உணரலாம். மன அமைதியை எந்த அளவிற்கு கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். மனவளக்கலை பயிற்சியின் மூலம் நாம் அடைய வேண்டிய பெரிய சொத்து எந்த சூழ்நிலையிலும் மாறாத அமைதியான மனநிலையே என்பதை உணர வேண்டும். அத்தகைய ஆழ்ந்த அமைதியான மனநிலை அமைகின்றபோது நம்முள் அன்பும் கருணையும் இயல்பாக மலரும். குழம்பிய மனநிலையில் இருக்கும் வரை நம்மிடம் சினமும் வெறுப்பும் கலந்த நோக்கம்தான் இயல்பாக இருக்கும். எனவே நாம் அமைதி இழந்திருக்கும் பொழுது பேசுவதையோ செயலாற்றுவதையோ குறைத்து கொள்ள வேண்டும். பேசுவதையும் செயலாற்றுவதையும் சிறிது சிறிதாக குறைத்து பின்னர் ஆழ்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். அப்படி ஆழ்ந்து நாம் சிந்தனை செய்யும் பொழுது மீண்டும் அமைதி நிலைக்கே வந்துவிடுவோம். அப்படி அமைதி நிலைக்கே நாம் வந்த பின்னரே செயல் செய்ய முனைய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய உயர்ந்த பண்புகளை இழக்காமல் விழிப்போடு இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடனும் கடமையாற்றும் போதும் தொடர்பு கொள்ளும் அன்பர்களிடமும் மற்றவர்களுடனும் இணங்கி போக வேண்டுமானால் முதலில் நம்மிடம் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, ஒத்துப்போதல், தியாகம் செய்தல் போன்ற பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இத்தகைய பண்பு நலன்களை எல்லாம் பெற்றவர்கள் ஞானியர்கள். அதனால்தான் அருள்தந்தை அவர்கள் தான் கடைபிடித்த இந்த நல்ல குணங்களை பயிற்சி செய்து நல்ல விளைவுகளை தன் வாழ்க்கையில் கடைபிடித்ததனால் பெற்றதனால் அந்த அனுபவ ஆராய்ச்சியை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அருள்தந்தை காட்டிய வழிப்படி நாமும் வாழ்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் அமைதியோடும் இன்பமாகவும் வாழ்வதற்கு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாம் அனைவரும் மருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசியினாலும் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.